பிஸ்கட்ஸ் கூட அதுல எவ்வளவு சுகர் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருவீங்க. 10 grams சுகர்னா 2 tablespoons சரியா. ஒரு சாஸ் பாக்கெட் இருக்குல்ல, சின்ன சாஸ் பாக்கெட், நம்ம ஒரு 5-6 போடுறோம், அது 1 to 8 to 12 grams இருக்கு. அதே நம்ம சக்கரைன்னு தெரிஞ்சா நம்ம போடவே மாட்டோம். ப்ரொசஸ் ஃபுட்ஸ்ல இதுதான் பிரச்சனை. எஸ்பெஷலி நீங்க அந்த கேன்ட் ஜூசஸ் வருது இல்ல, அதெல்லாம் பயங்கர அன்ஹெல்தி. இமீடியட்டா நீங்க சுகர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் 10 gramsனா 1.5 பெரிய டீஸ்பூன் 2 teaspoons அட் டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 40 grams சுகர் இருக்கும் சார் அதுல. அப்படின்னா நம்மளுக்கு அறியாமையே 4 spoons சுகர் நம்ம குழந்தைங்களுக்கு தரோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சின்ன வயசுலயே பண்றது டயபெட்டிஸ்ல முடியும். I'm a diabetic. எங்க அப்பாக்கு 39 வந்துச்சு, எனக்கு 38 வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்தை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என்னோட HbA1c 8.9 இருந்துச்சு. இன்னைக்கு 6 years அன்னிலிருந்து நான் டேப்லெட்ஸ் இன்னைக்கும் எடுக்கிறேன். பட் எக்ஸசைஸ், சாப்பாடு ரொம்ப கேர்ஃபுல். எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் ஐ வில் ஈட் அண்ட் ஐ வெயிட் ட்ரெயின். என்னோட கடைசி HbA1c 5.9. 6 கீழ இருந்தா நான் டயபெட்டிக் சொல்லலாம். டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா நம்ம டேப்லெட்ஸ்லயே இருக்கணுமா இல்லையான்றது as a doctor I would advise everybody to follow their doctor's advice. சரியா? ஆனா நீங்க பண்ண முடிஞ்சது என்னன்னா கரெக்டா சாப்பிடுங்க. உங்க சக்கரையை சட்டுன்னு ஏத்துற ஃபுட்ஸ், ரிஃபைன்ட் சுகர்ஸ் சாப்பிடாதீங்க. இனிப்பு ஏதாவது வேணும்னா ஃப்ரூட்ஸ்ல இருந்து சாப்பிடுங்க, பெர்ரிஸ்ல இருந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சிப்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னா அது சாப்பிடாதீங்க. நீங்களே பொட்டேட்டோவை வீட்லயே நல்லா நல்லா ஸ்லைஸ் பண்ணி கிரில்லையோ இல்லனா கொஞ்சம் பேன்லயோ நீங்க கிறிஸ்ப் பண்ணி சாப்பிடுங்க. வெளியில அந்த 10 ரூபா பேக்கெட்ஸ் கடையில தொங்கிட்டு இருக்கிறத எடுத்து ஒரு ஸ்நாக் கால்ஸ் எடுக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப மோசமாக. What we eat. 1960s வரைக்கும் physical labor 80% of the population was doing at least for 8 to 12 hours. இப்போ பார்த்தீங்கன்னா most of the jobs are sedentary. So activities இல்ல, activity இல்லனா இமீடியட்டா sugar levels increase ஆகும். ரெண்டாவது நம்ம சாப்பிடுற food, pizzas, burgers, chips, salt அதிகமா இருக்குது, sugar அதிகமா இருக்குது, cakes, donuts, இந்த மாதிரி இந்த refined sugars னு நம்ம சொல்றோம்ல, அந்த refined sugar சேர்ந்து தான் நம்மளோட ஹெல்த் ஓவர் ஆல் ரொம்ப மோசமா.